हेडलाइन्स टीवी நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2020 செப்டம்பர் 23 இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுனம்ல இருந்து ராகு வந்து ரிஷபத்திலும் தனுசுல இருந்து கேது வந்து விருச்சிகத்திலும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்ல இந்த டிரான்சிட் நடக்கும். இந்த டிரான்சிட் பொதுவா உலகளாவிய உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட் தான் அடிப்படையில். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டாக நீங்கள் எடுத்துங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மையை தரும், எந்த ராசிகெல்லாம் யோகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ராகு கேது பொதுவாக சர்ப்பகிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு ஒரு ராசிக்கு தேர்ட் ஹவுஸ் 3ஆம் இடம், அடுத்து 6ஆம் இடம், 10, 11 இந்த 4 இடங்கள் வந்து ரொம்ப விசேஷம். 3, 6, 10 and 11 அடிப்படையில். இதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகங்களை ராகு கேது யோகம் பெற்றிருந்து அதில் ராகு தசையோ கேது தசையோ இல்லை இந்த புத்திகள் நடந்ததுன்னா நிச்சயமாக எந்த இடத்துல வந்தாலுமே சில நன்மைகளை தரும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சுய ஜாதகம்ல ராகு கேது தோஷமே கிடையாது. பை பர்த்லேயே உங்களுக்கு வந்து 11ல் ராகு இருக்குது. இந்த டிரான்சிட்டும் உங்கள் ராசிக்கு ஃபேவரான இடத்துல வந்திருக்குன்னா இந்த ராகு பெயர்ச்சி உங்களுக்கு டெஃபினட்டாக அதோடைய பலன்களை நிச்சயமாக தரும். 9 கோள்களில் சர்ப்பங்கள் வந்து மெயினாக தடங்கள் பண்ணுறதுக்கு முக்கியமான 2 பிளானட்ஸ் வந்து ராகு கேது. என்னென்ன தடங்கள் உண்டு பண்ணணும், என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தணும், நோய்கள் எப்படி கொடுக்கணும், தொழில் எப்படி நஷ்டங்களை ஏற்படுத்தணும், வேலையில் எப்படி இழப்புகளை ஏற்படுத்தணும், குடும்பத்தில் சண்டைகள் எப்படி ஏற்படுத்தணும், இதெல்லாம் இந்த ராகு கேது கொடுக்கறது தான். இது விலகும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்கும். டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் தனித்தனியே என்னென்ன பலன்கள் எப்படி இருக்குன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. ராகு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். உங்களுக்கு வந்து வாரி வாரி வழங்குறதெல்லாம் ராகு தான். யோகம் பெற்றிருந்தால் உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணணும். கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. ஒருவேளை கேது கெட்டு போயிருந்தால் அதிகமாக கெடுக்கும். ஏன்னா புத்தியை வந்து அதை அழித்து கெடுக்கும். ஸோ உங்கள் ஜனகால ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை நீங்கள் எல்லோரும் வச்சுருப்பீங்க ஹாரோஸ்கோப். அதில் ராகு கேதுடைய பொசிஷன் என்ன, அதாவது எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டு அதிபன் எப்படி இருக்கார், என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த சாரத்தின் அதிபன் எப்படி இருக்கார், இதை தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். இதுக்காக நான் எல்லா மாதமும் உங்களுக்கு சொல்கிறது தான் lifehoroscope.in. இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க, தேவைப்படுறவங்க பயன்படுத்துங்க. தேவைப்படலை உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருக்குன்னா ஸ்கிப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் ராகு கேது பலன்களை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. விருச்சிகம், இந்த விருச்சிக ராசி ராகு கேது பேச்சு என்ன பண்ணோம்? விருச்சிகத்தில் தான் கேது என்ட்ரி. ஒரு ராசியில் ராகுவோ கேதுவோ உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ கேது வந்து விருச்சிகத்தில் வந்திருக்காரு. இதில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நன்மை முதல்ல என்னன்னு பார்த்துருவோம். என்ட்யூரன்ஸ், ஒரு தாங்கும் வலிமை. வாழ்க்கையில் வந்து இத்தனை கஷ்டத்தையும் நான் தாங்குகிற எனக்கு ஒரு வலிமை இருக்குது, எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த கேது கொடுக்குறது. ஞானம், தெளிவு, கிளாரிட்டி. இது வரைக்கும் குழம்பிய விஷயங்கள்லாம் தெளிவு பிறக்கும், அறிவு கண் திறக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கேது எப்பெல்லாம் விருச்சிகம்ல வருதோ அப்போல்லாம் எதிர்க்கிற வலிமையை கொடுக்கும். வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது, அது எதிர்க்கிற திராணிலாம் இந்த முறை அந்த கேது உங்களுக்கு அந்த வலிமையை கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஒரு வால் கிரகம், தலையில்லாத ஒரு பாம்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த தலையில்லாத பாம்பு என்ன பண்ணணும்னா எவ்வளோ தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்தாலும் அதை உள்ளே டீப்பாக எடுத்துக்காமல் அதை ஃபேஸ் பண்ணுற ஒரு கட்ஸ் இது கொடுக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ் சைடில். இப்போ நெகட்டிவாக என்ன இருக்குது? விருச்சிகத்தில் கேது வந்திருக்கு. காரிய தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுலேயும் குறிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்பம் சார்ந்த வாழ்க்கை, ஆரோக்கியம், மன உளைச்சல், மனதில் வந்து ஒரு சில குழப்பம் உருவாகி அதுக்கப்புறம் தெளிவடைகிறது. தெளிவுங்கிறது உறுதியாக நடக்கும், ஆனால் அது குழப்பத்தை உருவாக்கி தான் நடக்கும். அதேமாதிரி கேது முதல் வீட்டில் வரும்போது மற்றவங்க பார்வைக்கு உங்கள் மேலே வந்து ஒரு அபிப்பிராயம் ஏற்படாது. ஒரு 10 பேருக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த 10 மெம்பர்ஸில் நீங்கள் விருச்சிக ராசியாக போய் நிற்கும் பொழுது உங்களை வந்து லாஸ்ட் ஆப்ஷனில் வைப்பாங்க. இதுதான் கேது வந்து முதல் வீட்டில் வரும்பொழுது அந்த அதிர்ஷ்ட பாதையை வந்து அடைச்சிடும். பிளாக்கேஜ், தேவையில்லாத அப்சகல்ஸை க்ரியேட் பண்ணும். ஒரு செயலை செய்யும் பொழுது பலவிதமான தடைகள் பல ரூபங்களில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஃபேமிலி மெம்பர்ஸில் சில பேரை பேரண்ட்ஸே புரிஞ்சிக்க மாட்டாங்க, சில பேர் லைஃப் பார்ட்னர்ஸ் புரிஞ்சிக்க மாட்டாங்க, சில பேர் கூட இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த புரியல் தன்மையை குறைக்கிறது தான் கேது. அதில் தான் உங்களுக்கு ஞானம் இருக்கும். ஸோ எல்லா காலமும் எல்லா உறவும் உங்களுக்கு சாதகமாக இருக்காதுன்ற ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த விருச்சிக கேது. இது வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். இப்போ கெரியரில் என்ன பண்ணது கேது ஏதாவது மாற்றதை கூட ஒன்றும் பெருசாக பண்ணாது. ராகு 7ல், இப்போ 7ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது அட்வான்டேஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் இந்த ஃபேமிலி லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து கால சூழ்நிலைக்காக இல்லை வேலைக்காக ஒரு சிலருக்கு மன உளைச்சல்னால கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது வந்து தற்காலிக பிரிவுன்னு சொல்லுவோம். ஷேடோ பிளானட்ஸ்னால வந்து ஒரு தற்காலிக பிரிவு. ஒருவேளை பர்த் சார்ட்லேயும் தோஷம் இருந்து தசா புக்திகள் வீக்காக இருந்ததுன்னா அது வேறு மாதிரியான பிரிவையும் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சி பண்ணுறவங்களுக்கு நிறைய தடங்கள் வரும். திருப்தியான ஒரு வரன் அமையாது. ஒரு பெண் இருக்காங்க, ஒரு வரணும் பார்க்குறாங்க, பையன் நல்லா படிச்சிருக்கார், நல்ல வேலையில் இருக்கார், தோற்றம் கொஞ்சம் சுமாராக இருக்குது, ஒரு வகையில் ஒரு அதிருப்தி. ஒரு பையன் ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுதும் இதே தான். அந்த பெண் பார்க்க நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி எஜுகேஷன் இல்லை அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாம் செக் பண்ணும்போது மேட்ச் ஆகலை. ஏதோ ஒரு வகையில் எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி ஒரு புறம் ஓகேனா ஒரு புறம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனாக அந்த ராகுக்கு தோஷம் பண்ணும். தோஷம் அப்படின்னா என்னென்னா அது ஒரு தடங்கள், இல்யூஷன், ஒன்று இல்லாத இருக்கிற மாதிரி காமிக்கும். இது வந்து விருச்சிகத்துக்கு உண்டு. இப்போ விருச்சிகத்துக்கு சனி கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் அது அது வகையில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ராகுடைய சப்போர்ட் ஃபேவராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், பட் ராகுடைய சப்போர்ட் கிடையாது, கேதுவுடைய இதுவும் இல்லை. குரு அடுத்த ஆண்டு, அதாவது இந்த வருஷம் கடைசியில் நீச்சம் அடைஞ்சு 3ஆம் இடத்துல டிரான்சிட் எடுக்கும். இப்போ 2021 பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது டிரான்சிட், குரு சனி எல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஃபேவர் ஆகலை, ரொம்ப பெரிய சப்போர்ட் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும், ஒரு மூமெண்ட்டையும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும், கொஞ்சம் நிதானிச்சு தான் செய்யணும். இப்போ போய் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதை இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணுறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இந்த சமயத்தில் வரன் தேடுறவங்க கூட பொறுமையை இழக்காமல் தேடினா நல்லது. ஏன்னா சில சமயத்தில் நேரம் நல்லா இருக்கும்போது நல்லா வரணும், அதை சம்டைம்ஸ் விட்டுடுறோம், அதுக்கப்புறம் அதை தேடும் போது அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இதையும் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்குங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, பொதுவாகவே விருச்சிக ராசி 12 ராசிகள்லேயே அதிகமான கஷ்டங்கள் அனுபவிக்கிற ஒரு ராசி தான். இந்த முறை வந்துருக்கிற ராகுக்கு இது பயிற்சிகளும் பெரிதாக ஆதாயத்தை கொடுக்குற ஒரு பயிற்சியாக இல்லை. ஹெல்த்தையும் கேர் எடுங்க, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுவாங்க, சேஃபாக இருங்க. புதுசாக ஒரு அறிமுகம் இல்லாத நபர் வராங்க, அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க, அவங்க ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்னா கண்மூடித்தனமாக அவங்கள நம்பி பின்னாடி போகாதீங்க. ஏன்னா இந்த வால், அதாவது தலை இல்லாத இந்த பாம்பான கேது என்ன பண்ணும், கண்மூடித்தனமாக யாரையாவது நம்ப வைக்கும். இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. அவங்க யாரும் தெரியாது, எவரும் தெரியாது, எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது, அவங்க குணங்கள் தெரியாது, நலன்கள் தெரியாது, தெரியாமல் அப்படியே அவங்க சொல்கிற வார்த்தை ஜாலங்களுக்கு வாங்கி பின்னாடியே போய் எங்கன்னா குழியில் விடுறாங்க. இதுலேயும் இந்த கேது வந்து ஒரு மாய விளையாட்டை விளையாட தயாராக இருக்கும், எச்சரிக்கையாக இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்கு சொல்கிற ஒரு பொதுவான ஒரு பலனாக ராகு கேதுடைய பயிற்சி நன்மையா தீமையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே நன்மை தீமைன்னு கிடையாது, எல்லாமே கலந்து தான் இந்த ராகு கேது பயிற்சி. விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா தீமையை அனுபவிக்காமல் தப்பிப்பீங்க. அலட்சியமாக எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்ண முடியும், நான் கோவப்பட்டாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி அலட்சியத்தோட, கோபத்தோட, வெறுப்புணர்ச்சியோடு இருந்தீங்கன்னா தான் அதோடைய விளைவுகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். நிறைய வணங்குதல் இருக்கட்டும், நிறைய தானங்கள் இருக்கட்டும், பொறுமை இருக்கட்டும், மெடிடேஷன், தியான பயிற்சி பண்ணுங்கள். உங்களை முடிஞ்ச அளவுக்கு எமோஷனலாக, ஏன்னா விருச்சிக ராசி சந்திரன் நீச்சம், எமோஷனலாக பேலன்ஸ் இல்லாமல் எதுலேயும் போய் சிக்காதீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ராகு கேதுடைய பயிற்சியுடைய ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு நான் கொடுக்குறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இதோடைய பலன் தெரிஞ்சுக்கிறது, உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல எடுத்து என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு ராகு எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, 10ல் இருக்கா, 11ல் இருக்கா, 2ஆ 3ஆ 5ஆ, 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா ராகு வந்து கண்டிப்பாக கெடுபலனை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த வீட்டுடைய அதிபனை பற்றியும் பார்க்கணும், நட்சத்திர சாரத்தை பற்றி, இதெல்லாம் ஒரு டீட்டெயில் அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக படித்தா தான் புரியும். முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், இல்லை ஏற்கனவே வச்சுருக்கீங்களா எடுத்து பாருங்கள். அந்த இடத்துல ராகு என்ன டிகிரியில், என்ன நட்சத்திரமில் இருக்குது, பகை நட்சத்திரமில் இருக்கா. இப்போது இது வந்து லைஃப் horoscope.in அப்படின்னு நான் எவ்ரி மந்த் உங்களுக்கு சொல்கிறது தான், மறுபடியும் சொல்கிறேன், தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. lifehoroscope.inன்ற வெப்சைட்டில் போங்க, உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, அதோட ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜென்ரேட் பண்ணிங்க. அந்த ஹாரோஸ்கோப் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் அந்த சார்ட்டில் ராகுடைய பொசிஷன் பாருங்கள், அதோடைய ஸ்டார், இந்த ஸ்பூடம்னு இருக்கும், அதாவது நட்சத்திர பிரிவுகளில் ராகு அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது என்ன ஸ்டாரில் இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ராகு ப்ளஸில் இருக்காரா மைனஸில் இருக்காருன்னு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. அப்போ தான் இந்த ராகுடைய டிரான்சிட் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கேது 8ல் வந்தோடனே பயப்பட வேண்டாம், ஏன்னா சிகிச்சைகள்லாம் வந்து இந்த கேது வந்து பொதுவாக கொடுக்கறது தான். அப்போ கேது வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும், அந்த கேதுடைய ஸ்டார் என்ன, அதோடைய பொசிஷன் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேதுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் பிறவி ஜாதகமுக்கும் என்ன மாதிரியான பலனை தரும். இதில் குறிப்பாக ராகு திசையோ கேது திசையோ நடக்கிறவங்க, ராகு புத்தி இல்லை கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டீப்பாக பலனை கொடுக்கும். மீன்ஸ் மற்ற கோள்களுடைய இன்ஃப்ளூன்ஸை விட அந்த தசா புத்தி நடக்கும்பொழுது அப்போ அந்த பிளானெட்டுக்கு வந்து வீரியம் அதிகம், அதோடைய சார்ஜ் பவர் அதிகமாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தசா புக்தியில் என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதையும் தாண்டி உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, எனக்கு சில கிளாரிஃபிகேஷன் வேணும், எனக்கு வந்து சில ப்ரிடிக்ஷன் அபவுட் மை கரியர் வேணும், இல்லை ஹெல்த்துக்கு வேணும், இல்லை ஃபேமிலி பற்றி வேணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு पर्सनला நீங்கள் டிஸ்கஸ் பண்ணனும் நினைச்சாலும் கூட தேவைப்பட்டதுனா டிஸ்ப்ளேல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்பி அப்பாயின்ட்மென்ட் எடுத்துக்கலாம் இல்ல ஃபோன் பண்ணியும் நீங்க அப்பாயின்ட்மென்ட் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். Thanks for watching Headlines TV. Bye from Shankar Narayan. வணக்கம்.